இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் வந்த கொய்யா பழம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு மரத்துலேயே பழுத்து நம்மளுக்கு கிடைக்குது. கடையில் வாங்கினா கூட மருந்துலாம் போட்டு நம்மளுக்கு ஆர்கானிக்காக கிடைக்காது, பட் வீட்லேயே ரொம்ப சூப்பராக ஆர்கானிக்காக கிடைக்குது நம்மளுக்கு. இந்த செடி நாங்கள் வச்சு ஒரு 1 இயராக எங்களுக்கு எந்த பழமோ காயோ காய்க்கலை. ஆனால் ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் எங்களுக்கு டெய்லியும் நாங்கள் பறித்து சாப்பிட்ற அளவுக்கு பழங்கள் கிடைக்குது. இப்போ இதெல்லாம் பழுக்காமல் காயாக இருக்கிறனால இப்போ நாங்கள் அதை எடுக்கல. ஏன்னா காயாக இருக்கும்போது சாப்பிட்றது கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது, அதனால் மரத்துலேயே பழுக்க வச்சு நம்ம சாப்பிடணும். எல்லாமே கை கெட்டின தூரத்தில் ரொம்ப கிட்டக்க இருக்குது. இதெல்லாம் இவ்வளோ மரம் முழுக்க இந்த மாதிரி காயாக இருக்கிறத பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாருங்கள், இது இன்னும் கொஞ்சம் நல்லா பழுத்துறோம், இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப கை கெட்டின தூரத்தில் இருக்குது. இது அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள், குட்டி கொய்யாக்கா அழகாக இருக்குது. இதுதான் பழுத்து இருக்குது. இப்போ நம்ம அதை பிடுங்கிடலாம். இதுக்கு ஒரு முறை கூட நான் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருக்கேன் இதுக்கு முன்னாடியே. ரொம்ப இனிப்பாக சூப்பராக இருந்துச்சு வீட்டுக்கொய்யா. நான் எங்கள் தோட்டத்தில் வர அடுத்தடுத்த செடியை உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.